விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் ஈர்ப்பு விதி நுட்பம் பகுதி 14. இந்த ஈர்ப்பு விதி பகுதி 14 மிக நுட்பமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா பிரபஞ்சம். பிரபஞ்சம்ங்கிறது தாயை போன்றது, தந்தையை போன்றது, கண்ணாடியை போன்றது. எதை கொடுக்கிறோமோ அதை திருப்பி கொடுக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விதையை போட்டால் 100 விதையை தருவது மாதிரி ஒரு அன்பான ஒரு விஷயம் பிரபஞ்சம்ங்கிறது. பிரபஞ்சத்தின் மீது நாம் எந்த அளவிற்கு அன்பாக இருந்து நம்முடைய இலக்கை தெளிவாக வைத்து வேண்டுகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பிரபஞ்சம் உதவி செய்வதை பார்ப்பீர்கள். பிரபஞ்சம் என்பது ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கோடான கோடி கோள்கள், நட்சத்திரங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றோடு ஒன்று மாறாமல் அந்த பிரபஞ்சம் எடுத்துச் செல்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய அறிவு வாய்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அந்த பிரபஞ்சத்திடம் தெளிவான குறிக்கோளை கேளுங்கள், தெளிவான விஷயத்தை கேளுங்கள், தொடர்ந்து கேளுங்கள், விடாமல் கேளுங்கள். நல்ல பிரபஞ்சத்தோட இணையக்கூடிய பல்வேறு நுட்பங்களை கையாளுங்கள். எந்த விதத்தில் இருந்தாலும் சரி பிரபஞ்சத்துடன் இணைவதன் மூலம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெற முடியும். நீங்க நல்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை தவறவே மாட்டார்கள். ஏனென்றால் அன்று பிரபஞ்சத்துடன் இணைந்து பொருளாதாரத்தை ஈர்க்க முடியும் என்ற நுட்பத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதே போன்று ஒவ்வொரு மதத்திலும் அந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஏனென்றால் பிரபஞ்சத்தில் அன்று மிகப்பெரிய ஆற்றல், பொருளாதாரத்திற்கான ஆற்றல் கிடைக்கிறது என்ற நுட்பத்தை உணர்ந்தார்கள். உணர்ந்ததனுடைய விளைவாக அந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக அந்த நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று யாரெல்லாம் இந்த ஈர்ப்பு விதி நுட்பத்தை பயன்படுத்த விரும்புகிறீர்களோ அவர்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை பெற முடியும். பிரபஞ்சத்தை தாயாக தந்தையாக நினைத்து பாருங்கள். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது வானத்தை அண்ணாந்து ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, அதனுடன் மனதை கலக்க விட்டு உங்களுடைய எண்ணத்தை விரிவாக்கிக் கொண்டே வாருங்கள். பிரபஞ்சத்தினுடன் ஒரு நட்பு உணர்வுடன் உருவாகுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஈர்ப்பு விதி மிகப்பெரிய அளவில் வேலை பார்ப்பதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு நாளை வேற ஒரு தகவலுடன் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். மகத்தான மாற்றங்கள் ஏற்படட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.